அத்தியாச பொருட்களை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். டிவி பிரிட்ஜ் இது இன்றைக்கு குடும்பத்தில் அத்தியாவசிய பொருள் ஆகிவிட்டது. இது அன்னில வேறு வேறு பொருள் வேறு வேறு பொருள் வாங்கி வீட்டை அலங்காரம் செய்வது தேவையில்லை. அந்த செயலும் அது ஒரு நம்மை பாதிக்கும். சில பெண்கள் இருக்கிறார்கள், ஒரு பெண்கள்னா ஒரு மூணு பவுன் நாலு பவுன் இருக்கலாம், அது மாங்கல் உட்பட மாங்கல் உட்பட மூணு பவுன் இருக்கலாம், அது நீதி. ஒரு ரெண்டு பவுன் செங்கல்லே ஒரு ஒரு பவுன் மாங்கல் இருக்கலாம். இந்த கையில் அஞ்சு பவுன் அஞ்சு தங்க வலையில் இந்த கையில் அஞ்சு தங்க வலையில் இருந்துச்சுன்னா அது மாதிரி தேவையில்லை. அது அளவு இல்லை, அது ஒரு அது அவசியமில்லை. அதுக்கும் இப்போ கட்டாயப்படுத்தலை, எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ ஒரு மூணு பவுன் நாலு பவுனுக்கு மேலே பெண்கள் நகையை விரும்பக்கூடாது. அதையே மிச்சம் நகை இருந்தால் விற்றுட்டு பேங்கில் போட்டு பயன்படும். அதுக்காக வந்து வீட்டு இருப்பு வைக்கக்கூடாது. நகை இருப்பு வைக்கிறதுனால நம்மளுக்கு வருவாய் இல்லாத போகும். அதனால் அது மூட நாலு காசு கிடைக்கும். ஒரு செலவு வந்தால் என்றைக்கு வராமல் இருக்கும். நீ நகை வச்சுருந்தா தான் செலவு வரும், வைக்கிறது செலவு வராதா, வர்றது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகா பிற்காலத்தில் நகையாக இருந்தால் பணம் அந்த செலவாகிட்டு நகையாக இருந்தால் அப்படி இருக்குன்னா அசைக்க முடியாது. எத்தனை பவுன் வச்சுருந்தாலும் சரி உனக்கு தங்க வேண்டியதான் தங்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை ஒரு குண்டு மணி தங்கம் தங்காது. வெற்றி பேங்கில் போட்டு நல்ல நேரம் இருந்தால் நூற்று கணக்கான பணம் வந்தால் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக பேங்கில் பணத்தை நகையை செய்து செய்து இருப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கருத்து பின்பற்றது போ பின்பற்றவுன்னு நான் சொல்லலை, என் கருத்து சொல்கிறோம். எதையும் நம்ம வந்து இப்போ தான் இருக்குன்னு சொல்கிறதில்ல. இப்படி இருந்தால் நல்லது. நூறுக்கு நூறு பவுன் இருப்பு வச்சுக்கிறதோட அது பேங்கில் இருந்தால் பணம் இருக்குன்னு சொல்லலாம். சரி பணம் இருந்தால் செலவானு என்றைக்கு செலவாகாது. நீ என்ன அப்படி கட்டுப்படுத்த முடியுமா? வர செலவில்லை. நீ எந்த புண்ணிய செய்திருக்கியோ அந்த அளவுக்கு தான் இருப்பு இருக்கும். நீ எத்தனை முறை எத்தனை கோடி செய்தாலும் சரி பணம் சம்பாதிச்சுதான் சரி, புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் பிட்டு இருக்கும். வைக்கவே முடியாது, அது சிலருக்கு தெரியாது. நம்ம பின்னாடி பிற்காலத்து ஆவணம் வைக்கிறோம், அது எடுபடாது. அதே சமயத்தில் நிறைய பொருள் சேர்த்துருக்கலாம், சாப்பிட முடியாது. என்ன சொல்லுவோம் மருத்துவன், சர்க்கரை வந்துடுச்சியா, ரேஷன் சர்க்கரை குறைச்சி கொண்டுருவான். அப்போ சக்கரை வந்தால் அப்போ சக்கரை நோய் வந்தாக்க நீ எத்தனை கோடி சம்பாதிச்சு எதுக்காகும். ஆகவே நீ எத்தனை கோடி சம்பாதித்தாலும் எந்த அளவு நான் சாப்பிடணுமோ அதான் நீ சாப்பிட முடியும். எத்தனை கோடி பெட்டி இருந்தாலும் உனக்கு அது எந்த அளவுக்கு பயன்படுமோ அந்த அளவு தான் பயன்படும். அதுக்கு மேலே அது அது அசைக்க முடியாது. நீ அனுபவிக்கக்கூடிய பொருள் புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அனுபவிக்க முடியும். அப்போ இதுலேயும் ஒரு நெறி இருக்க வேண்டும் பொருள் சேர்க்கும்போது. ஆக பெண்கள் சேனா இப்போ ஆண்கள் மூணு செட்டு இருக்கணும், ஃபேண்ட் செட்டாக இருக்கலாம், வேலை மதிப்பு கூடதாகவும் இருக்கலாம் குறைச்சிருக்கலாம். வேலை மதிப்பு கூடனா கூட நாலு வருஷம் இருக்கும், அந்த துணியெல்லாம் கிளியாது செட்டு. மூணு ரெண்டு செட்டு நடைமுறை, ஒரு செட்டு இருப்பு இருக்கணும். இதான் வெளிகாலத்து வெளியில் வேலை காலத்து ஒரு வெளியூர் போகிறப்போ. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.